வண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் உரிச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி எண் 95 66 83 55 99. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழையை அதிகமாக தாக்கக்கூடிய வாடல் நோய் எனப்படும் வீட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதனுடைய அறிகுறிகள் என்ன, இது எப்படி செயல்படுது, இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. இந்த வாடல் நோய் வந்து குறிப்பாக தேன் வாழை, ரஸ்தாளி, அப்புறம் நேந்திரம், இந்த மூணையும் அதிகமாக தாக்கக்கூடியது. அதுலேயும் குறிப்பாக அப்படின்னா தேன் வாழை, ரஸ்தாளியை அதிகமாக தாக்கி நம்ம விவசாயிகளுக்கு பல சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னா, மரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு அறிகுறிகள் வந்து இதை வந்து காட்டும். அதை பதிவில் நான் போட்டு காமிக்கிறேன். அந்த மட்டை இருக்குது பார்த்திங்களா, அப்படியே லைட்டாக கோடு கிழித்த மாதிரி, ஒரு பிளேடால் கிழித்த மாதிரி அப்படியே ஃபஸ்ட்டு லைட்டாக கிளியும், மட்டை வந்தும் கிளியும். அடுத்து பார்த்திங்கன்னா மட்டை வந்து ரெண்டாக பொளக்கும், அந்த மரமே ரெண்டாக பொளந்து காணப்படும், முதல் அறிகுறி. ரெண்டாவது அறிகுறி என்னென்னா, அந்த ஒரு வாழைப்பழத்தை பழுக்க வச்சோம்னா இப்படி மஞ்சளாக மாறுது பார்த்திங்களா, அதே மாதிரி அந்த இலைகள் ஃபுல்லாக மஞ்சளாக மாறும். ஃபுல்லாக புள்ளி புள்ளியாக இருக்கிறது வந்து சிக்காட்டாக்கோ லீவ் ஸ்பாட், அது இல்லை, ஃபுல்லாகவே மஞ்சளாக மாறும். திக்காலுக்கு ஒன்று புள்ளி புள்ளியாக இருந்ததுனா அது வந்து சிக்காட்டாக்கோ இலை புள்ளி நோயின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுல்லாக மஞ்சள் நோய், மஞ்சளாக அடித்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து வாடல் நோய்க்கு உண்டான அறிகுறிகள். ஃபஸ்ட்டு மரம் பொளக்கும், மஞ்சளாக மாறும், ரெண்டாவது அறிகுறி. மூணாவது அறிகுறி என்னென்னா, அந்த மஞ்சளான மட்டைகள், வாழையினுடைய மட்டைகள் வந்து மரத்தினுடைய தண்டு பகுதி ஒட்டியே எல்லாம் மடிஞ்சு மடிஞ்சு, இந்த வாழைப்பழத்தை வந்து உரிச்சு வச்சோம்னா எப்படி இருக்குங்க, அதே மாதிரி ஃபுல்லாக வந்து தண்டு பகுதியை ஒட்டியே எல்லாம் மடிஞ்சு 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 காணப்படும் எல்லா இலைகளும். இந்த மூணு அறிகுறிகள் வந்தாவே இந்த வாடல் நோய் வந்துருச்சுன்னு அர்த்தம். தேன் வாழை, ரஸ்தாளியில் எப்போ தாக்கும் அப்படின்னா, ஒன்றாவது மாதத்துலேருந்து பத்தாவது மாதத்து வரல ஒன்றுமே பண்ணாது, நீங்கள் எதையுமே விவசாயிகள் கண்டே பிடிக்க முடியாது. தார் கொலை தள்ளத்துக்கப்புறம், பொட போட்டதுக்கப்புறம்தான் இதனுடைய வேலைகளும் லீலைகளும் அதிகமாக ஆகும். தார் பொட போட்ட உடனேயே டப்பு டப்பு டப்புன்னு ரெண்டு மரம், நீங்கள் காட்டுக்கு ஒரு வாரம் போகலை அப்படின்னா டப்புன்னு ரெண்டு மரம் அப்படியே மஞ்சளாகும், மடிஞ்சு விழுகும். அப்படியே பார்த்தீங்கன்னா பரவலாக அரை ஏக்கரா ஒரு ஏக்கரா அப்படியே இருந்தாலும் ஃபுல்லாக கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா, விவசாயிகளுக்கு பாவம் தெரியாது. ஏன்னா தார் போடும்போது அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க, எங்கேயோ ஒரு வாரம் போயிட்டால் முடிஞ்சு போச்சு, சுத்தமாக காட்டி பரவலாக மண்ணில் ஈரப்பதம் இருக்க ஈரப்பதத்தில் இந்த பூஞ்சானங்கள் வேர்பகுதியில் போய் 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 பரவி அப்படியே கொண்டுடும். இது எப்படி தாக்குது அப்படின்னா, ஈரப்பகுதம் வந்த உடனேயே வேர்பகுதியில் தான் இந்த பூஞ்சானங்கள் போய் தாக்கும். இந்த வேர்பகுதியில் போன உடனேயே பயிருக்கான சத்துக்களும் தண்ணியும் பயிர்கள் எடுத்துக்க முடியாது. எடுத்துக்க முடியாமல் தண்ணீர் குறைபாடு ஏற்பட்ட உடனேயே மஞ்சள், அதாவது தண்டு பகுதி வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும், மஞ்சளாக ஆரம்பிச்சிடும். அந்த தண் வாழையினுடைய மட்டைகளெல்லாம் உறிஞ்சி மரங்களே ஃபுல்லாக முடிஞ்சு போயிடும். இன்னொரு பதிவை வந்து நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வீட்டு அட்டாக்கான இடத்துல கண்டிப்பாக நூற்புழுக்களும் வரும், அதாவது நெமட்டோடுங்கிற நூற்புழுக்களும் அட்டாக் ஆகிரும். ஏன்னா ஒரு அழுகல், வேரில் அழுகல் வந்த உடனேயே அதில் நூற்புழுக்கள் தாக்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த ரெண்டுமே வந்துடும். இது எப்படி நாம் கட்டுப்படுத்துறது அப்படின்னா, மூன்று வகையாக இது வந்து கட்டுப்படுத்தலாம். மூன்று தடவை மருந்தை வந்து கொடுக்கணும். இது என்னென்ன மருந்துகள் அப்படின்னா, சூடோமோனஸ், ட்ரைகோட்ரமா விரிடி, பேசலோ மைசிஸ், இந்த மூணையும் கொடுக்கணும். தேன் வாழை, ரஸ்தாளி, கண்ணை வந்து நடவு செய்யும்போது கொஞ்சம் அரிசி கஞ்சியும் சூடோமோனஸையும் விருடியும் கொஞ்சம் கலந்து அந்த கண்ணினுடைய முட்டி விதை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நனைச்சி நீங்கள் வந்து நடவு செய்யணும். ஏன் அப்படின்னா, உங்கள் அந்த முட்டிலேயே, அதாவது நம்ம விதை பொருளையே உங்களுக்கு வந்து இந்த அழுகல் நோய், பூஞ்சான நோய்கள்லாம் தாக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்காக அதை வந்து மண்ணிலேயே நம்ம வந்து போடும்போதே வந்து விதை நேர்த்தி செஞ்சு போடணும் முதல். ரெண்டாவது வந்து மூணாம் மாதம் நம்ம வந்து கால் மாறுவோம், கால் மாறிட்டு ஏதாவது உப்பு கொடுக்குறவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் தள்ளி சூடோமோனஸ் 2 லிட்டர், விரிடி 2 லிட்டர், பேசலோமைசிஸ் 2 லிட்டர் வந்து நிலத்து வழியாக நம்ம கொடுத்து விடணும். சூடோமோனஸ் வந்து பயிர் தாக்கியிருந்தால் அந்த வளர்ச்சி வந்து துரிதப்படுத்துறதுக்காக கொடுக்குறோம். விரிடி வந்து இந்த பூஞ்சான நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மிக மிக முக்கியமான மருந்து.
அடுத்து வந்து பேசலோமைசஸ், அதாவது நூற்புழு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த நுமட்டோடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த பேசலோமைசஸ் வந்து கொடுக்குறோம். மூணாவது மாதம் 2-2 லிட்டர் கொடுக்கணும், 5வது மாதம் 2-2 லிட்டர் கொடுக்கணும், 7வது மாதம் 2-2 லிட்டர், மூணுலேயுமே 2-2 லிட்டர் கொடுத்தீங்கன்னா இதை வந்து முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். குறிப்பாக தேன்வாழை, ரஸ்தாளி, நேந்திரம் போட்டவங்க நிச்சயமாக இதை வந்து கொடுத்தீங்கன்னா கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். அப்படி இல்லாமல் நான் 10வது மாதம்தான் பார்த்தேன், அப்போ மருந்து கொடுத்தேன், நிச்சயமாக வந்து 150% தான் இதை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். தும்பை விட்டுட்டு வாழை பிடிக்க வேண்டாம். அதனால் விவசாயிகள் வந்து கவனமாக விதை நேர்த்தி பண்ணும்போதும் சூடோமோனஸ் விரடி வச்சு விதை நேர்த்தி, அதாவது அதை விதை நேர்த்தினு ஒரு நல்ல ஒரு டப்பாவில் தண்ணியை வச்சுக்கோங்க, இந்த சூடோமோனஸ் விரடி ஊற்றிக்கிங்க, அந்த கிழங்கையெல்லாம் உள்ளே போட்டு எடுத்து நடவு பண்ணுங்கள். அதுதான் விதை நேர்த்தி. அதுக்கான பதிவுகளை நான் பின்னாடி கண்டிப்பாக போடுறேன். 3வது மாதம், 5வது மாதம், 7வது மாதம் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் 100% கேரண்டியாக நான் வந்து இந்த இடத்துல பதிவு சொல்கிறேன், இந்த வாடல் நோயிலேருந்து முழுமையாக நம்ம வந்து விடுபட்டு ஒரு நல்ல லாபகரமாக வந்து வெள்ளாமையை நம்ம வந்து எடுக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் 10வது மாதம்னா நான் இதுக்கு பார்ப்பேன், 10வது மாதம் நீங்கள் 10,000 ரூபாய்க்கு மருந்து கொடுத்தீங்கனாலும் அது வந்து கேட்கறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா தார் போட்டுருச்சு, உள்ளதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தண்டு பகுதி எல்லாமே கருத்து காணப்படும். அதை வெட்டி நான் உங்களுக்கு பதிவாக கூட போடுறேன், அந்த மாதிரி காணப்பட்டிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் இதை வந்து கட்டுப்படுத்த முடியும். நாங்களே வந்து நிறையா ட்ரையல் பார்த்துருக்குறோம், கட்டுப்படுத்த முடிகிறதில்ல. வாடல் நோய் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 40%, 50% தான் அதை வந்து காப்பாற்ற முடியுது, முழுமையாக கட்டுப்படுத்த முடியல. ஆனால் இதை வந்து விதை நேர்த்தி 3, 5, 7 அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இது வந்து வரவே வராது. இது ஒரு பூஞ்சான நோய், இந்த சூடோமோனஸ் விரடியும் வந்து வளர்ச்சி வந்து துரிதப்படுத்துறதுக்காக, விரடி வந்து உங்களுக்கு வந்து பூஞ்சான நோயை கட்டுப்படுத்துறதுக்காக, நெமட்டோட் நூற்புழுவு கட்டுப்படுத்துறதுக்காக பேசலோமைசஸ் இது எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதிலேருந்து 100% விடுபடலாம் சொல்லிட்டு, மூழ்காமல், முத்தில்லை, வெட்டாமல், தங்கமில்லை, தட்டாமல், உதவியில்லை, விவசாயிகளை தட்டுங்கள், விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு செயற்கை. மாறுவோம், மாற்றுவோம் இயற்கைக்கு இவன் செந்தில். நன்றி.